தளபதிக்கு நிகர் தளபதி தான், வேறு யாருமே கிடையாது. அவங்க பேர் அவங்க தான். தலை வேற, விஜய் சேதுபதி வேற. அவர் அவர் உயரத்தை ஏறுவார், விஜய் சேதுபதி அவரோட உயரத்தை ஏறுவார். சான்ஸே கிடையாது. ஹாய் தமிழர்சன் விவாஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்குது. விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய மாதிரி தான் சிவகார்த்திகேயன் படம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஒருவேளை இளைய தளபதி விஜயோட இடத்த சிவகார்த்திகேயன் பிடிச்சிருவாரா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தலை அஜித் மாதிரியே தான் விஜய் சேதுபதியும் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாக்குள்ளே வந்தார். ஒருவேளை அடுத்த தலை நம்ம விஜய் சேதுபதி தானோ அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. நம்ம என்னத்த டவுட் பண்ணுறது, மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு. சிவகார்த்திகேயன் வந்து அடுத்து விஜய் ஆக முடியுமா? ஆக முடியுது. ஏன் தெரியல. சரி, இவர் நம்ம விஜய் சேதுபதி அடுத்த தலை அஜித் தான் வர முடியுமா? ஆ, வர முடியும், வர முடியும். அவர் ஏன்னா நல்லா நடிக்கிறாரு. அவர் விஜய் சேதுபதி தலைமாரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர்றாரு, அவரும் ஒரு மேலே ஓரளவுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன, நல்ல ஆக்டிங் இருக்குது, திறமை இருக்குது அவருக்கு, அதனால் வர சான்சஸ் இருக்குது. ஒரு ரசிகர் இப்போ நிறைய வந்துருக்கிறாங்க சிவகார்த்திகேயனுக்கு. ஒன்று ரெண்டு பேர் அப்படி ஃபீல் பண்ணலாம், பட் ஆனால் அந்த அளவுக்கு வர முடியாது யாராலையும். இல்லை, சிவகார்த்திகேயன் விஜய் அளவுக்கு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் அப்படி நினச்சி பார்க்கலாம், பட் ஆனால் அந்த அளவுக்கு வர முடியாது யாராலையும். நம்ம தனியாக தான் வந்தார் விஜய் சேதுபதி. தலை அஜித் இடத்த பிடிக்க முடியுமா? தலை வேற, விஜய் சேதுபதி வேற. அவர் அவர் உயரத்தை ஏறுவார், விஜய் சேதுபதி அவரோட உயரத்தை ஏறுவார். அந்த இடத்த பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு ஹிட்டு கொடுக்காரு, அந்த அளவுக்கு டெடிக்கேட்டா. அவரை கூட அதிகமாக கூட பண்ணலாம், ஆனால் அஜித்தோட இதுக்கு வர முடியும்னு தெரியல. அவரை கூட அதிகமாக கூட தரலாம். சிவகார்த்திகேயன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் சீமராஜா? அதுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தது படங்களாம். விஜய்கிட்ட பிடிச்ச படம் விஜய்? எனக்கு விஜய் ஃபேன்லாம் இல்லை, தலை ஃபேன் தான். சரி, ஓகே. நீங்கள் தலை பண்ண சொல்கிறாங்க, விஜய் சேதுபதி வந்து தலை விஜய் அஜித் இடத்த பிடிக்க அது சான்சஸ் தலை எடுத்து வர முடியும். விஜய் சேதுபதி இப்போ நல்லா இதுவும் இல்லை, தனியாக தான் வந்தார். தனியாக தான் வந்தார். இப்போ எடுக்கிற படம்லாம் அவ்வளோ இதுவாகிடுச்சு, நல்லா இதுவாக மாட்டுது, ஹிட்டாக மாட்டுது. அவர் தான் விஜய் சேதுபதி. சிவகார்த்திகேயன் அப்படி ஹிட் ஆகிடுது, காமெடி நல்லா பண்ணுறாரு, அதனால் விஜய் சேதுபதியால் பிடிக்க முடியாது. பிடிக்க முடியாது. வருவோம், வருவோம். விஜய் பிடிக்கும், சிவகார்த்திகேயன் பிடிக்குமா? விஜய் பிடிக்கும். ஆனால் நல்ல ஆக்டிங் தான், சினிமாஸ் நல்லா இருக்கும். அது விஜய் தான். அவரு நல்லா தானே, விஜய் நல்லா இந்த அப்கமிங் ஹீரோ தானே அவர். அது நல்லா என்ன, அவர் வந்து சீனியர் ஆக்டர் தானே விஜய், இது வந்து அப்கமிங் ஆக்டர் தானே அவர். அதனால அந்த இடத்துல பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருக்காமல் அவர் நடிக்கிற படம் படவெல்லாம் பார்த்துருக்கு. இப்போ வந்து புதுசாக வந்து சிவகாது சீமராஜா, சீமராஜா தான் நல்லா ஆக்டிங் பண்ணுறது, நல்லா பார்த்தா நல்லா இருக்குது படம். சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த இளைய தளபதி விஜய் வர முடியுமா? இல்லை, சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா அவர் நடிப்பு மாதிரி யாரும் வர முடியாது. தளபதி தளபதி தான், சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் தான். மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி வேணால் தலை தலை மாதிரி வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டு இல்லாமல் அவர் முன்னேறி வந்ததுனால மேபி தலை மாதிரி சின்ன தளபதியும் சொல்லலாம், சின்ன தலைன்னு சொல்லலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சிவகார்த்திகேயன் வந்து அடுத்து விஜய் ஆக முடியுமா? முடியாதுண்ணா, அது அது தெரியலையே. யார் நல்லா நினைக்கிறேன்? விஜய் தான். விஜய் எப்படி நடிக்கிறார்? விஜய் எவ்வளோ பிடிக்கும்? விஜய் நல்லா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். அவரு அவங்கவுங்க வித்தியாசம் தான். விஜய் சேதுபதி அடுத்து தலையாக முடியுமா? சான்ஸே கிடையாது. ஏன்? ஏன்னா அஜித் தான் இப்போ ஃபேமஸ் ஆகி வர்றாரு. அவர் எங்கள் ஃபேமஸே ஆகல. யார்? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி நல்லா நடிக்கிறையா? விஜய் சேதுபதி வந்து அடுத்த தலையாக முடியுமா? ட்ரை பண்ண ஆக்டிங் இல்லைனா ஓகே. அதாவது விஜய் சேதுபதி வந்து அடுத்த தலையாக முடியுமா? சான்ஸ் இருக்குது, 50-50 தான். ஆமாம், நல்லா நடிப்பான், அதான் அந்த அளவுக்கு இப்போ 40% சான்ஸ் தான். விவேகம், விவேகம். ஆமாம், அது ஒன்றும் தம்பி பேக்ரவுண்ட்ஸ் இருக்குல்ல மூணு பேர், அது வந்து வீரம் நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.